வணக்கம் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிக்ஸ். அடுத்த ஒரு எபிசோடில் இருக்கும். இன்றைக்கி எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்துட்டு பிளின்த் பீம் காங்கிரீட் போட்டிருப்போம். ஸோ க்யூரிங் ப்ராசஸ் அண்டு இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி, இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதான் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். ஸோ தமிழ் உங்களில் ஒரு நேர்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழழகன் பேசுகிறேன். ஓகே, க்யூரிங் என்ன அப்படின்னா, என்ன அப்படின்னா தண்ணி விடணும். ஓகேவா? அதாவது ஈரப்படுத்தணும், நனைக்கணும். நம்ம நேற்று மோல்டு காங்கிரீட்டு போட்டிருப்போம் ரைட்டா. எப்போ காங்கிரீட்டு போட்டாலும் சரி, க்யூரிங் வந்து ரொம்ப மஸ்ட்டு, அவசியமான ஒரு விஷயம். சரிடா, எதுக்காக தண்ணி ஊற்றி க்யூரிங் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி எழும்பு உங்களுக்கு. ஓகேவா? எதுக்கு அப்படின்னா, இது வந்து நல்லா செட்டாகிருக்கும். ஓகேவா? நல்லா ஸ்ட்ராங்காக செட்டாகிருக்கிறட்டா, அது இன்னும் மேலும் மேலும் ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் க்யூரிங் பண்ணுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லா நிறைய க்யூரிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், நம்மளுக்கு ஸ்ட்ரக்சருக்கும் நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். அத்தடி இருங்க, அந்த சைடு போய்க்கிறேன். ஸோ க்யூரிங் ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், தண்ணி விடுறோம். ஓகே, இதுக்கு டியூரேஷன் அளவு எவ்வளோ, எவ்வளோ தண்ணி விடணும், எவ்வளோ டைம் கேப்பில் விடணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பும், அதையும் சொல்லிடுறேன். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா, காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 6-7 மணிக்கு நம்ம க்யூர் பண்ணோம். அது மோல்டு போட்டுட்டு அடுத்த நாள் நம்ம க்யூர் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது அடுத்த நாள் இந்த சென்ஸ், அந்த ஷட்டரிங் ஒர்க், இந்த பலகை இருக்குது ரைட்டா, இதோ இந்த பலகை, அந்த பலகை இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. இந்த பலகை இன்றைக்கி காலையில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமூவ் பண்ணதும் நம்ம ஒரு க்யூரிங் பண்ணியிருப்போம். ஐ மீன், ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு க்யூர் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் ஒரு க்யூர் பண்ணுவோம். ஸோ 6-7 o'clock ஒரு க்யூரிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஒரு க்யூரிங் பண்ணுவோம். இப்போ 12:00 போகுது, இப்போ ஒரு க்யூரிங். சரி, இது டைம் இன்டர்வல் 1 மணி நேரம் கேப்பா, 2 hours கேப்பா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, சிம்பிள். இப்போ நாங்கள் தண்ணி விட்டுருக்கேன்னா, இங்கே தண்ணி ஈரமாக இருக்குது, அந்த பக்கத்தில் பாருங்கள் காஞ்சிருக்கா. ஸோ காய விடக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஈரமாகவே வச்சுருக்கோமோ, ஈரம்னா ரொம்ப ஈரம் கிடையாது, காயை விடாமல் அந்த அளவுக்கு ஈரமாக க்யூரிங் பண்ணி வைக்கணும். எந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம க்யூரிங் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும், நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து மேலும் மேலும் ஸ்ட்ரென்த்தாகும், ஸ்ட்ராங்காகவும் ஆகும். ஓகேவா? இருங்க, நான் கொஞ்சம் அந்த க்யூரிங்கை முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்டு ஒன் மோர் திங், இப்போ க்யூரிங் பண்ணுறோம் ரைட்டா, க்யூரிங் வந்துட்டு இப்போது அந்த லாஸ்ட், அதாவது அந்த லாஸ்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும், இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி முடிக்கணும். ஓகேவா? அதுவும் 2 times பண்ணணும். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக நினச்சிட்டு பார்க்கணும், நினையாமல் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து முடிச்சுட்டு, ஒரு ரவுண்டு, மொத்தம் 2 rounds வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபுல்லாக நம்ம நினச்சி முடிச்சிட்டோமா, இந்த பாருங்கள் எங்கெங்கெல்லாம் ஈரமாக இல்லையாமல் இருக்குன்னு பார்த்துட்டு ஃபுல்லாக நினச்சி முடிச்சுருவோம். நினச்சி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து மறுபடியும் ஃபுல்லாக நம்ம வந்து இங்கே க்யூர் பண்ணி முடிக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ தான் 1st round முடிச்சிருக்கேன், அதனால் போயிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துடு. ஓகே, மோட்டர் ஆஃப் பண்ணியாச்சு. உங்கள்கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு நான் 2nd round க்யூரிங் பண்ணுவேன் நான். ஓகே, நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஏன் ஃபேஸையே காட்ட மாட்டீங்க இந்த வீடியோஸில் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு வியூ இப்படி காமிச்சு சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் தெளிவாக இருக்கும். ஓகேவா? ஃபேஸ் காட்டிட்டேனா, இப்படி தான் இருக்கேன் சைட்டில். ஆத்தடி, இன்னும் கொஞ்சம். ஸோ இதுதான் நம்ம சைட் பார்த்தீங்களா. ஹாய் எவ்ரிவன், வணக்கம் எவ்ரிவன், தமிழ் உங்களில் ஒரு நேர்கள். ஸோ க்யூரிங், நம்ம ஷட்டரிங் ஒரு பார்த்துருப்போம், ஷட்டரிங்லாம் பிரிச்சுருவாங்க. பிரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நல்லா தண்ணி விட்டு க்யூர் பண்ணணும். ஓகேவா? அண்டு ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க, என்ன டவுட் அப்படின்னா, நேற்று ஷட்டரிங் வைக்கும்போது பலகை 2 sides வச்சுருப்பாங்க ரைட்டா, பலகை வைக்கும்போது நவுந்தராதா எப்படி? அதாவது நம்ம மேலே வந்து குச்சி, ஐ மீன் ஒரு பலகை, சின்ன சின்ன பலகையை வச்சு நல்லா கேப் வராத அளவுக்கு முட்டு கொடுத்துருப்போம். சரி, அதையும் தாண்டி கீழே வந்து எப்படி விரிஞ்சிடாதான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் அதை நான் நேற்று வீடியோஸ் சொல்ல மாதிரினேன். 12 மணிக்கு கேட்டிருந்தாங்க, இதோ மணல் தெரியுதா, எர்த்து சைடில் நம்ம இந்த பள்ளத்தை ஃபில் பண்ணோம் ரைட்டா, ஃபில் பண்ணப்போ இந்த மாதிரி மண் இருக்கும்.
அதை வந்துட்டு நம்ம பழக வச்சதுக்கப்புறம் இந்த மண்ணை எடுத்து ரெண்டு பக்கமும் காட்டுறேன். ஸோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் பழக வச்சதுக்கப்புறம் சப்போர்ட் கொடுப்பாங்க, அப்போ இன்னும் நல்ல கிருப்பாக நின்றுக்கும். ஓகேவா, அந்த ஒரு விஷயம். அண்டு இன்னொன்று, நான் நேற்று சொல்லியிருந்தேன் ரைட்டா, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம காங்கிரீட் போட்டு முடித்ததுக்கப்புறம் ரெண்டு விஷயம் மறக்காமல் பண்ணணும், மறந்துடக்கூடாதுன்ட்டு. இதோ பாருங்கள் அந்த கீறு நான் சொன்னல, இதோ ஃபுல்லாக கீறி வச்சுருக்காங்களா. ஓகேவா, ஸோ இது எதுக்குன்றதும் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன், மறுபடியும் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். ஸோ காங்கிரீட் போட்டு முடிக்கிறப்போ ரெண்டு விஷயம் நோட் பண்ணும். ஒன்று, இந்த கீறுறது கம்பல்சரி கீறி வச்சுருக்கணும். நம்பர் டூ, சென்டரில் பாருங்கள், அதாவது கோலமோட சென்டரில் கல் வச்சுருப்போம், அதாவது ஜல்லி, ஒரு அஞ்சாறு ஜல்லி நட்டு வைக்கணும். ஓகேவா, இப்போ ஜல்லி வைக்கிறது இப்போ மேட்ரு கிடையாது, நம்ம வந்துட்டு எல்லாம் காங்கிரீட் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம ஜல்லி வைக்கக்கூடாது. நம்ம இப்போது ஒரு ஆக்சுவலாக இப்போ அங்கேருந்து ஆரம்பித்தது ஒரு பாக்ஸ் முடிச்சிருக்கோமா, இப்போ ரெண்டு பாக்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ ஒரு ஒரு பாக்ஸ் முடிக்கும் போதே அந்த ஈரப்பதம் இருக்கும் போதே நம்ம ஜல்லி நட்டு வச்சிடணும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம காங்கிரீட் போடுறோம் ரைட்டா, காங்கிரீட் போட்டு வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவர்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர்லேயே செட் ஆக ஆரம்பிச்சிடும், இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இறுக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நட்டு வச்சோம் அப்படின்னா உள்ளுக்கு பதியாது. ஸோ ஈரப்பதத்தில் இருக்கும்போது நட்டு வச்சிடணும், இது ஒன்று. ஸோ இந்த கீறுறது கூட வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கீறிடலாம். ஆனால் இந்த ஜல்லி மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈரப்பதம் இருக்கும்போது நட்டு வச்சிடணும். ஓகேவா, அப்போ தான் அது, அதாவது நட்டு வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜல்லி பெருசாக இருக்குது அப்படின்னா ஹாஃப் உள்ளே இருக்கணும், ஹாஃப் வெளியே இருக்கணும், அந்த மாதிரி நட்டு வைக்கணும். ஓகேவா, ஸோ கீறுறது இந்த இது கீறுறது அப்புறம் இந்த ஜல்லி, இது ரெண்டும் மெயினாக நம்ம வந்துட்டு முடிக்கும் போது இதை பார்க்கணும், ஐ மீன் காங்கிரீட் போட்டு முடித்ததுக்கப்புறம். ஓகேவா, இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப மெயினு இம்பார்ட்டண்ட், மறந்துடக்கூடாது. ஸோ அதையும் சொல்லியிருப்பேன் நான், நம்ம எப்படியும் லாஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருப்போம், காங்கிரீட் போட ஆரம்பிச்சது லாஸ்ட்லேருந்து ஒரு பாக்ஸாக அப்படியே போட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த ஒரு லைன் இந்த ஒரு லைன் அப்புறம் இந்த ஒரு பாக்ஸு இந்த ஒரு பாக்ஸ் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் இங்கே முடிச்சிருப்போம். ஏன்னா நம்ம மிஷின் வந்து இங்கே வச்சுருந்தோம், அதனால் இங்கே முடிச்சிருப்போம். அண்ட் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க, அந்த கேள்விக்கும் பதில் சொல்லிவிடுறேன். மேனுவல் காங்கிரீட்டை போடுறது அப்படின்ட்டு, ஆனால் அது மிஷினில் போடுறது தான். ஓகே, நான் மேனுவலாக போடுறது அப்படின்னு சொன்னது வந்துட்டு ஆட்களை வந்து எடுத்துகிட்டு வந்து கொட்டுறது, பெரிய பெரிய பில்டிங்கில் பெரிய ஒரு பைப் மூலமாக எடுத்து வந்து போடுவாங்க, அதைத்தான் மேனுவல் மிஷின் சொல்லியிருந்தேன். பட் நம்ம கலவை கலக்கிறதுல மேனுவல் அப்புறம் மிஷினேட்டில் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நம்ம போட்டோம் ரைட்டா நேற்று மிஷின் வச்சு, அது மிஷின், அது மிஷின் கலந்துரும். பட் கலக்கிறதுல மேனுவல் எப்படி அப்படின்னா, ரோட்டில் ஜல்லி மணல் சிமெண்ட்லாம் ஒன்றா கொட்டி ஒன்றா மிக்ஸ் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுவாங்க. ஸோ ரோட்டில் மிக்ஸ் பண்ணுறது மேனுவல், நேற்று பார்த்த மிஷின் வந்துட்டு நம்ம மிஷினரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த வகையில் தான் நான் வந்து மேனுவல்னு சொல்லியிருந்தேன், சப்ளை பண்ணுறது தான் மேனுவல்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த க்யூரிங் ப்ராசஸ், ஸோ க்யூரிங் வந்துட்டு ஒரு நாள் பண்ணுமா ரெண்டு நாள் பண்ணுமான்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருப்பாங்க, ஐ மீன் டைம் சென்ஸ் டேஸ் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ நாள் க்யூர் ஆகணும் அப்படின்றது. ஆனால் நாம் பொறுத்த வரைக்கும் அடுத்த வேலை இதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் ஆரம்பிப்போம் போகிறேட்டா. ஸோ இன்றைக்கி நாளைக்கு, இன்றைக்கி சாட்டர்டே சண்டே, நம்ம ஃப்ரைடே காங்கிரீட் போட்டோம், சாட்டர்டே சண்டே வந்துட்டு ரெண்டு நாள் ஃபுல்லாக க்யூர் ஆகும், அது வரைக்கும் ஒர்க் எதுவுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டு மண்டே இல்லைனா மண்டேக்கு மேலே தான் ஒர்க் ஆரம்பிப்போம். ஓகேவா, ஸோ அந்த டூ டேஸும் காயை விடாமல் க்யூரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு நான் லஞ்சுக்கு போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் வந்து மறுபடியும் க்யூரிங் பண்ணுவோம். ஓகேவா, க்யூரிங் வந்துட்டு எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும், ஸ்ட்ராங்காகும், அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சராக அமையும். க்யூரிங் வந்து ரொம்ப அவசியமானது, அதை மறந்துடக்கூடாது யாரும். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று முடிச்சுட்டோன்னா இந்த பாருங்கள் லைட்டாக காஞ்சி ஆரம்பிக்குது, ஈரப்பதம் இருக்கும், லைட்டாக காய ஆரம்பிக்கும், இன்னும் ஒரு ஒன் ஹவரில் பாருங்கள் ஃபுல்லாக காய்ச்சிடும். ஸோ மறுபடியும் நம்ம வந்து க்யூரிங் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு க்யூரிங் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டானது. ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சது, செகண்ட் ரவுண்ட் க்யூரிங் வந்துட்டு நான் போய் மறுபடியும் பண்ணுறேன். அண்ட் எஸ், உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை
எந்த ஒரு எபிசோடு கீழே கேட்குறீங்களோ அதுக்கு அடுத்தபடியாக 1 or 2 எபிசோட்ஸில் நான் வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸும் நான் ரொம்ப அட்வான்ஸாக கொஞ்சம் அப்லோட் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். அண்ட் எஸ், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. சிவில் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க படிச்சுட்ருக்காங்க, படித்து முடிக்க போகிறாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் அது ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் அனுப்புங்க. டெய்லியும் எபிசோட் பேசிஸில் போட்டுட்ருக்கேன். ஒரு பில்டிங் பேஸ்மெண்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து மேலே ஃபுல்லாக கட்டி முடிக்கிற வரைக்கும் எப்படி என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அண்ட் இன்டர்ன்ஷிப் ரிலேட்டட் ஏதாவது வேணும் அப்படின்னா நீ தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட். அண்ட் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டுட்றீங்களோ உங்கள் எல்லாருமே இனி பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், அன்பே சிவம். லைஃப்பில் எல்லோரும் பெரியால வாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு எபிசோடில் உங்களை அத்தையும் சந்திக்கிறேன். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒரு லவ் யூ ஆல் ஸ்டேடியம் தடா அண்ட் பாய் அன்பேசுவோம்.